ரெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா போன் சுத்தமா சுவிட்ச் ஆஃப் ஆகி பேசவே முடியல. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆத்துலயுமே தண்ணி வந்து குறைஞ்சிடுச்சு. கார் வந்துட்டான். எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காரை எடுத்து தொடச்சி வண்டி ஓட்டணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டவே இல்ல. ஒரு திருப்பூர் இருக்கும் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கோதுமை தோசை வெந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க அழகா அஞ்சு மீன் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாறையில வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வால்ல வந்து இந்த நீட்டா முள்ளு மாதிரி இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உரிச்சு எடுப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மார்னிங் ரொட்டீன் விலாக் வந்து பாக்கலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு மூணு நாளே வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிக்கிட்டு ஒரு இருமல் தலைவலி சொல்லிட்டு அதனால குரல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். நார்மலாவே உன் குரல் ஒரு மாதிரியா தான் இருக்கு, இதுல கோல்டு வேறயா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் அம்மா வீட்டை பத்தி சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தென்பண்ணையாறு உடஞ்சி நம்ம ஊர் ஊர்ல வீட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி புகுந்துருச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வடிய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சு சேரா இருக்குதான், சேரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கரண்டே வந்து நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் சுத்தமாக சுவிச் ஆஃப் ஆகி பேசவே முடியல. அதுக்கப்புறம் அப்பா விழுப்புரத்துக்கு எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போட்டு வந்துடலாம். ஒரு கடையில் ஒரு 10%, இன்னொரு இடத்துல ஒரு 10% போட்டு 20% சார்ஜ் போட்டு வீட்டுக்கு எடுத்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 6:30 ஃபோன் பண்ணி பேசினாங்க. அவங்க பேசின பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதே கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ தண்ணியெல்லாம் வந்து வடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டேன். வீட்டில் கட்ட முடியல அந்த இது காட்டினல கஞ்சி தண்ணிலாம் வச்சுருந்தாங்கல்ல அந்த கொரடு, அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மாடுலாம் கட்டியிருந்தாங்க. அப்புறம் ரோட்ல கட்டியிருந்தேன்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆத்துலயுமே தண்ணி வந்து குறைஞ்சிடுச்சு. கரையை வந்து உடையற அளவுக்கு தண்ணி வந்தது இல்ல, இப்போ வந்து உள்ளே போகுது, உள்ளே வந்து தண்ணி போகுது அப்படின்னாங்க. கொஞ்சம் இன்னும் வழியெல்லாம் சரியானா போய் பார்க்கலன்னா இருக்கும், போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேஃபா தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன், கவலைப்படாசீங்க, ஏதாவது ஒண்ணும் ஆகாது, நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நானும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ அவங்களும் வந்து தண்ணிலாம் இருக்குமா இப்போ கொஞ்சம், ஆனால் ரொம்ப வந்து வீட்டு உள்ளலாம் வரல, கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரண்ட்லாம் வந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இருக்காங்க. ஸோ ஆனால் முன்னெல்லாம் ஆற்றுக்கு தான் மாடு மேய்க்க போவாங்க, இப்போ ஆற்றுக்குள்ளே தண்ணி போகிறதுனால மாடு மேய்க்கிறதுக்குலாம் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல, ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேண்டிக்கிறேன் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஆறுதலும் சொல்லியிருந்தீங்க. இப்போ நல்லா இருக்காங்க அவங்களும் பிரச்சனை கிடையாது. நம்ம இப்போ போயிட்டு நம்ம அன்றாடைய வேலைகளை வந்து பார்க்கலாம். ஓகே போகலாம். வாக்கிங் வாக்கிங் போகிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? காலையிலே வாக்கிங் போகிறேன்னு அலப்புற பண்ணுறாங்க. பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சு போல இருக்குது. ரெண்டு பேரும் காலையிலே வீட்டை விட்டு வெளியில போனாங்க. வந்துட்டான். எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? ஆ கிருஷ்ணா எங்க போனீங்க? எங்க போனீங்க? அப்பா அப்பா வா வாக்கிங் போயிட்டு வரேன். மூச்சு வாங்க போறேன், நல்ல வாக்கிங் போயிருக்கேன். வேற ஏதாவது கொஞ்சோண்டு வந்திருக்கேன். கொஞ்சோண்டா நிறைய வாக்கிங் போனார, ஓடு தூரம் போயிட்டு ஓவர பில்டப். இவங்க எங்க இவங்க பின்னாடி சுத்தி நடந்தே நான் கரெக்டா இருக்கு. ஜாலியா இருந்துப்பா. இன்னைக்கு காலைல வந்து 6:30 எழுந்துச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். 6:30 எழுந்துச்சு காலைல வாசல்லாம் போய் கோலம் போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் 1 hour. இப்போ வந்து 7:30 ஆக போகுது கரெக்டா? ஆமாம். அதெல்லாம் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. காலையில் மற்ற வேலைலாம் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆயுத பூஜை அன்னைக்கு இந்த கார் எடுத்து ஓட்டினது அவ்வளோதான். அதுக்கப்புறம் காரை வந்து தொடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஷிதா ஜாலியாக காரில் உட்காந்து விளையாடுறாங்க. பேபி ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணியிருக்காரு. இப்போதான் ஜஷிதா கொஞ்சம் தைரியம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜஷா ஹாய் சொல்ல. ஹாய் இறங்கக்கூடாது. ஒத்த கையில் ஓட்டுறாரு. சூப்பரா கார் ஓட்டுறாருப்பா. வாங்கினதுல இருந்து இப்பதான் ஜெசிதா பயந்தாம கார்ல உட்கார்றாரு. வேணே என் மேல வந்து பாத்தீங்கன்னா கார் விட்டு ஏத்துறாங்க. கம்பெனிக்கு ஒரு ஆளு இருந்தா தான் இன்னும் நல்லா குஷியா வர்றாரு.
இப்போ ஓட்டணுமா? ஹாய் சலிஷா, ஹாய். ஹாய், நீங்க ரெண்டு பேரும் கார் ஓட்டுங்க, வா நம்ம சாப்பாடு செய்யலாம். மார்னிங் ஏஞ்ச உடனே அழகா வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கார் ஓட்டிட்டு இருக்காங்க, ஜாலியா விளையாடிட்டு. நான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்யறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமை தோசை வச்சு சாம்பார் இருக்கு. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமை தோசை நல்லா இருக்குன்றதுனால கோதுமை தோசை சுட்டுட்டு இருக்கேன். சூப்பர். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இதுல ரவை வந்து போட்டுருக்கனால மொறு மொறு இருக்கிறதுக்காக கொஞ்சம் ரவை கொஞ்சம் அரிசி மாவு போட்டு தோசை மாவு இல்லன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்க பாரு சனி தானே. ஆமா, டெய்லி உனக்கு நல்ல சுவையான சாப்பாடா சாப்பிட்டுனே இருப்பியா? கொஞ்சம் வந்து ஏதாவது கலந்து கட்டி சாப்பிட வேண்டியதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இருக்க இருக்க சங்கீதா வந்து மோசமா போய்கிட்டு இருக்க. எனக்கே உடம்பு சரியில்லை, நான் மோசமா. சரி, ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இத ஏதாவது நான் சொல்ல ஆரம்பிச்சிருந்தா எனக்கே உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஆக்டிங் போட்டுறாரு, என்ன பண்றது? சாம்பாரோட முடிச்சாச்சு. சாம்பார் கோதுமை தோசை வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாம்பாரு, கிள்ளிப்போட சாம்பாரு, கிண்டன சாதம் சொல்லிட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்ல. நிறைய வேலை வந்து சாப்பிடாம நாங்க படுத்துக்கணும். ஆமா, நைட் நைட் சாப்பிடறதே இல்ல. ஆமா, ஒருவேளை ஒருவேளை சாப்பாடு செஞ்சுட்டு ரெண்டு வேளை அதே சாப்பிட்டு ஒருவேளை சாப்பிடாம படுத்துட்டோம். இன்னைக்குதான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். காலையில வந்து போயிட்டு எனக்கு நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி கேட்டாரு, மீன் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாட்டுக்கோழி சிக்கன் வாங்கி சாப்பிட்டே அது ரொம்ப வருஷமே ஆகுது, நாட்டு கோழியே சாப்பிட்றதே கிடையாது. நாங்கள் ஸோ அது வாங்கிட்டு வந்து சொன்னேன் இல்லைன்ட்டாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்துருக்காரு. ஸோ மீன் வந்து குழம்பு வச்சுட்டு அரிசி ஊற வச்சிருக்கேன், மற்றத்துக்கு சாப்பாடு செய்யணும். இப்போ தற்காலிகத்துக்கு வந்து பார்த்தோன்னா தோசை. இப்போ ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இதை சாப்பிட்டாங்கன்னா அடுத்து சமை லஞ்சு சமைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தோசை சொல்கிறேன். ஓகே ஓகே, சாப்பிட்றீங்களா? சுட சுட சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தோசை மூணு மூணு இருக்கும் பேபி. இங்கே பார், இங்க பாருங்க அப்புறம் சங்கீதா சுட்டுருக்க தோசை பாரு, நல்லா அழகா இல்ல பாக்கவேன். சரி சரி, மாவு நல்லா தண்ணியா கரைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு கரண்டி எடுத்து ஊத்தி அப்படியே மெல்லிசா அப்படியே தீட்ட வேண்டியதான். அவ்வளவுதான், என்னால எண்ணெய் கொஞ்சமா ஊற்றணும். அப்படியே எண்ணெய் ஊத்தி விட்டுனா வச்சுங்க, நல்லா மொறு மொறுன்னு ஆயிடும். கோதுமை தோசை நேற்று வச்ச சாம்பார் அழகா இது பாக்க கோதுமை தோசை மாதிரியே இல்ல, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. தோசை நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். ஜஷிதா, தோசை நல்லா இருக்கமா? கொஞ்சம் கொஞ்சமா கூட அவளுக்கு நல்லா இருக்குதான்னு பாரு. ஜஷா, தோசை எப்படி இருக்கு? சூப்பராக தான் சொல்கிறேன்ண்ணா. நீ தான் பேபி குறை சொல்லினே இருப்ப. ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை சுட்டு எல்லாருமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பேபி வந்து வேலையை வெளியே போயிட்டாரு. நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க போகிறேன். ஸோ மீன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு, பாறை மீன் தான். அதை க்ளீன் பண்ணி மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். நண்டுல ஏதாவது தான் வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தேன். தொண்டெல்லாம் ஒரு மாதிரி கரகரன்னு சளி பிடிச்சிட்டு இருக்கா. நண்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இல்லை நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. மீனுமே ஓகே தான், சாம்பார் சாப்பிட்றதுக்கு மீன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குன்றதுனால மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டு மூணு டைம் துணி வந்து துவச்சி காய போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் காய வச்சு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஏன்னா துணிலாம் ரொம்ப ஈரமாக கிடந்தது. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா துவச்சி காய வச்சாச்சு. அப்புறம் வெளியில் ஃபுல்லாக காற்று அடித்து நிறைய டஸ்ட்டு வந்து சேர்ந்து கிடந்தது. எல்லாத்தையும் பெருகி ஃபுல்லாக வந்து வாரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லஞ்சு சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து க்ளீன் பண்ணி மீன் குழம்பு வந்து வைக்கலாம். பாறை தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. பாறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. இது என்ன பாறைனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்குது, மஞ்சள் பாறைன்னு நினைக்கிறேன். இதுல எத்தனை மீன்னா அஞ்சு மீன் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாறை மீன் என்னம்மா மீனே ஜஷ் அது நின்றுட்டாரு. அம்மா 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 வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணிடலாம். இப்போ கத்திரி குழல கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தோன்னா இந்த இதெல்லாம் எடுக்கணும். என்னம்மா உன் வீடியோல தெரியலையா? அவர் அம்மா அம்மான்னு கீழே கூட்டுட்டே இருக்கிறாரு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பிளார் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். இதில் பிளாலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வாலில் வந்து இந்த நீட்டாக முள் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சி எடுப்பாங்க பிச்சு.
ஸோ பிச்சு எடுத்துடலாம் அப்படின்னா குழம்புல போட்டாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடணும். நான் என்ன பண்ணுவோம், கத்திரிக்கோலெல்லாம் இதை கட் பண்ணிடுவேன். நல்லா வளைச்சி கட் பண்ணோன்னா ஈஸியாக கட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா பார்த்து கட் பண்ணு, ஏன்னா கொஞ்சம் கட் பண்ணாலே இங்கே பாருங்கள் இது மாதிரி வந்துடும். ஸோ அந்த வால் கிட்ட இது மாதிரி இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். தனியாக அந்த முள்ளுங்க பாருங்கள், இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அப்படி இல்லைன்னா குழம்புல ஃபுல்லாகவே தனித்தனியாக அப்படியே இருக்கும். நம்ம குழந்தைக்கெலாம் வர சாப்பாடு கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த முள் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புல மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதை ஆயும்போது மீன் க்ளீன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அதே சிசர் வச்சு கட் பண்ணாலே வந்துடும். அவ்வளோதான் சார், ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த முள் இருந்த பக்கம் உரிச்சு எடுத்தாச்சு. தோலே உரிக்க வருது ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸியாக தோல் உரிச்சிட்டு சமைக்கணுமா எனக்கு தெரியல. இந்த மீன் அப்படியே வாழை கட் பண்ணிவிட்டு தலைப்பக்கத்தையும் கட் பண்ணிட்டுலாம். நான் மேக்ஸிமம் எல்லா மீனுமே வந்து தலையோட தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணுவேன். தலை வந்து பார்த்தீங்கன்னா குழம்புல போட்டாலும் சரி வறுத்தாலுமே நல்லாயிருக்கும். தலையெல்லாம் மேக்ஸிமம் கட் பண்ணி போட மாட்டேன். மீன் தலை முள்ளு சாப்பிட்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், மீன் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மீன் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ரெண்டாவது மீனுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வால் பகுதியில் இருக்கிற முள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீன் குழம்பு எப்பயும் வைக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மீன் குழம்பு வந்து நல்லா அரைச்சி மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஊற்றி வைப்பாங்க ஒரு சில பேர். அது எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் ஆகுது அது மாதிரி ட்ரை பண்ணணும்னு வந்து நினைக்கிறேன், பட் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அது மாதிரி வச்சதே கிடையாது. அரைச்சி ஊற்றி மீன் குழம்புலாம் வைப்பாங்க இல்லையா டிஃப்ரெண்ட்டாக, ஸோ அது மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் அது ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா வறுத்து அரைச்சி போட்டு நல்லா பண்ணனா இந்த மீன் குழம்பு வச்சுனா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மீன் மசாலா வறுத்து அரைச்சி வச்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மீன் வாங்கி கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி அப்படி வீடியோ வந்து நான் போடுறேன். மீன் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பூண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சிட்டு இருக்கேன். மீன் குழம்பு நான் எப்பயும் வைக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணனா வீடியோவில் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.